வட மாநிலங்களில் அவருடைய பருப்பு பழைய மாதிரி வேகாது. போட்டி போடுவதற்கு கூட அவர்கள் கட்சி வேட்பாளர்களே தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகியிருக்கிறது. சண்டிகரிலையும் பஞ்சாபிலும் ஒரிசாவிலும் அவருடைய கூட்டணியுடைய நிலவரத்தை நம்ம பார்க்க, கூட்டணி இல்லாமல் போய் தனியாக நிற்க வேண்டிய ஒரு சூழல். மகாராஷ்டிராவில் இவங்களை நம்பி போனவங்களை என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பிரதமர் வருவார் என்றால் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து வருகிற பிரதமர் காவி சிந்தனையோடு வருவதாக இருந்தால் அதை எப்படி நாம் வரவேற்க முடியும்? தமிழ்நாட்டிலே இருந்தல்ல, வடபுல இங்கே இருந்து வந்தாலும் இந்த சிந்தனையோடு இருப்போனே வரவேற்க முடியாது. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது யார்? நம்ம மரியாதைக்குரிய அண்ணாமலையை. மோடியை மிஞ்சின போய் இங்கே பேசிட்டு தர்றார். பொறியியல் கல்லூரியினுடைய படிப்பு 4 வருஷம் தான் அவர், ஆனால் அவர் 5 வருஷம் படிச்சிருக்கார். அவர் வந்து அட்டன் பண்ணி ஃபெயில் ஆகி இந்த செமஸ்டர் எழுதுனதெல்லாம் சேர்த்து அவர் படித்ததாக சொல்கிறார். ஒரே பொய்யாக பேசிகிட்டு இருக்கார். இப்போ அவரை தான் நிறுத்தப்படுறாங்களாங்க. இப்போ அமித்ஷா வந்து கொஞ்சம் பேர் மிரட்டுவார், எப்படி பாமகவை மிரட்டி தங்கள் கூட்டணிக்கு வந்த மாதிரி மிரட்டுவதற்கு பயன்படும். ஆனால் இன்றைக்கு வடபுலத்தில் இருக்கக்கூடிய சூழலே பிஜேபி வராது என்று தெரிகிறது. வடபுலத்தில் இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன், பேசினேன். அப்போ அவர் முதல்ல சொல்லியிருந்தார், இப்போ அதாவது நான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னார், இப்போ வந்து பிஜேபிக்கு தான் சார் ஹோப் இருக்குது, இப்போ பிஜேபியை விட்டுட்டு வேறு ஹோப் இல்லை. ஆனால் தேர்தல் நேரத்தில் தான் அதனுடைய சூழல் மாறும், அப்போ தான் நம்ம கணிக்க முடியும் அப்படின்னாரு. முந்தான நாள் அவரிடத்துல பேசினேன், நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னல, ஆனால் இப்போ வந்து சூழல் மாறிட்டுருக்கு. பிஜேபி வந்து பல இடங்களில் அவருடைய வேட்பாளரே நிற்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் நிற்கலைன்னு சொல்லி ஓடுறாங்க, விரண்டு ஓடுறாங்க. அப்போ அது மாதிரியான சூழல் இங்கே இருக்கிறது. கூட்டணியும் சரியாக அமையலை. இந்த மிரட்டல் உருட்டல் எல்லா விஷயங்களும் வந்து இந்த 10 வருஷத்தில் அவன் பார்த்து இப்போ ஒழுங்கான பதில் கொடுப்பாங்க. அதனால் அவர்கள் வந்து தென் மாநிலங்களில் ரொம்ப கவனம் செலுத்துகிறார்கள். இப்போ வந்து இடி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், இன்கம் டேக்ஸை பயன்படுத்துகிறார்கள், இப்போ தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பயன்படுத்துகிறார்கள் என்பதை இன்றைக்கி காமிச்சிட்ருக்காங்க இல்லையா? இன்றைக்கி பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய வாசனுக்கு ஒரு எம்எல்ஏயும் கிடையாது, ஒரு ராஜ்யசபா எம்பி தான் அவர் இருக்கார். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அவருக்கு? சைக்கிள் சின்னம் கொடுத்துருக்குறாங்க. சைக்கிள் சின்னம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதியினுடைய சின்னம், ஆனால் இங்கே வந்து அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதே சீமானுக்கு கொடுக்க போகும்போது நாங்கள் வந்து கர்நாடகத்தில் கொடுத்துட்டோம், அதனால் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சீமான் இந்த 234 தொகுதிகளையும் போட்டி போடுறாரு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு விகிதாச்சாரம் ஓட்டு வாங்கியிருக்காரு, பாராளுமன்ற தொகுதியிலையும் 40 இடங்கள்லையும் போட்டி போடுறாரு, அதனாலும் சிந்தம் கொடுக்கல. இப்போ அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதிகளில் போட்டி போடுறாங்க, 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க. வைகோவுடைய கட்சி பம்பரத்தின்னு கேட்கிறார்கள், கொடுக்கல. ஆனால் வந்து தினகரனுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அவர் தினகரன் கூட சொன்னார், ஏன்னா 1 சீட்டு தான் கேட்டேன், அவங்க 2 கொடுத்துருக்குறாங்க, இப்போ தான் புரியுது 2 ஏன் கொடுத்துருக்காங்கன்னு. 2 வச்சுக்க, அப்போ தான் அவனுக்கு சின்ன வாங்கி தர முடியும், உனக்கு 1 சின்ன கொடுத்துட்டு அப்புறம் அது ஒரு பிரச்சனை அப்படின்னு அவர் இப்போவே குக்கரை தூக்கிட்டு சுற்றுற. ஆனால் நியாயமான அடிப்படையில் கிடைக்க வேண்டியவர்களுக்கு, விடுதலை சித்திகளுக்கோ அல்லது சீமானுக்கோ மற்றும் வைகோவுக்கோ சின்னங்களை தர மறுக்கிறார்கள். அப்போ இவர்கள் நியாயமற்றவர்கள் என்பது நமக்கு வந்து நல்லா புலப்படுது. அதனால் இவர்கள் வந்து தேர்தல் ஆணையம் எல்லா பித்தராட்டங்களையும் செய்து ஜெயித்து விடலாம் என்று கருதுகிறார்கள். அதுக்கு மேலேயும் இறைவன் தான் இது வந்து நமக்கு இறைவன் தான் பிரார்த்திக்க முடியும். ஏன்னால் இந்த தேர்தலில் அவர்கள் பித்தலாட்டம் செய்தால் வடகுலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முட்டாளர்களாக இருக்க மாட்டார்கள், அங்கே நிச்சயம் புரட்சி வெடிக்கும். வருகிற நாடாளுமன்ற தேர்தல் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொங்கு பாராளுமன்றம் அமைறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தால் வந்து தென் மாநிலங்கள்லேருந்து அந்த பிரதமர் ஆகிறதுக்கான சூழல்லாம் வந்து கணியக்கூடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி அதை வந்து அமையும், யாருக்கு அந்த வாய்ப்பு கிட்டும்? ஏன்னா நீண்ட நெடிய, அதாவது தொங்கு பாராளுமன்றம் அமைந்தாலும்
அவர்கள் பெறுகிற இருக்கையின் அடிப்படையில் தான் அமையும். அப்ப காங்கிரஸ் கட்சி வந்து வெளியே இருந்துச்சு, நல்லா கவனிக்கணும் நீங்க. காங்கிரஸ் கட்சி வெளியே இருந்து ஒரு தொங்கு பாராளுமன்றத்தை மற்றவர்கள்லாம் சேர்ந்து அமைத்தார்கள். இன்னொரு விஷயம், அதாவது விபி சிங் பிரதமர் ஆனார்ல, வெளியிலேருந்து பிஜேபி வந்து ஆதரவு தெரிவித்தாங்க, அது போன்ற ஒரு சூழல்லாம் வந்து வருமா? அது அதான் அதான் சொல்கிறேன்ல, இப்போ வந்து பிஜேபி வந்து அதுதான் வரணும்னு நினைக்குமே தவிர வேறு யாரையும் வரவிடறதுக்கு செய்யாது. ஆனால் இப்போ வந்து தொங்கும் பாராளுமன்ற கூட்டணி மந்திரி சபை அமைன்னு நான் கருதுறேன். எப்படின்னா அதிகபட்ச இருக்கைகள் வந்து காங்கிரஸ் பெறும். அப்போ காங்கிரஸ் வந்து டைட் பண்ணி காங்கிரஸை வந்து பிரதமராக ஏற்றுக்கிட்டு, அல்லது காங்கிரஸில் ராகுல் இருந்தால் சரியாக வராது, அவர் ஒரு டாமினிக் ஒரு பர்சனாலிட்டி, அதனால வேற ஒருத்தரை வச்சு கொண்டு வருமேனு கூட முயற்சி பண்ணுவாங்க இந்த கூட்டணியில் உள்ளவங்க. அதனால் காங்கிரஸ் ஒத்துக்கணும். அப்படி ஒரு அந்தாலும் கூட அந்த தொங்கும் பாராளுமன்றம் என்பது காங்கிரஸின் தலைமையில் தான் அமையும் என்று நான் கருதுகிறேனே தவிர, கண்டிப்பாக பிஜேபி தலைமையில் அமைவதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது திமுக இதே நிலைப்பாட்டில் தொடர்ந்தால், திமுக வந்து அந்த நேரத்தில் அதனுடைய நாடு முக்கியம், அதனால நாங்கள் பிஜேபி ஆதரிக்கிறோம், ஆதரிச்சுட்டு நாங்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கு தொந்தரவு வராமல் பாதுகாப்போம் அப்படின்னு கூட அவங்க டயலாக் அடிக்கலாம். அதனால திமுக பெறுகிற சீட்டுகள் வந்து பொறுத்து அது பிஜேபிக்கு சாதகமாகவும் போய்விடலாம். சில மாநிலங்களில் வந்து குறைவான சீட்டு தான் வந்து ஒதுக்கிறாங்க. அதாவது தெலுங்கு தேசம் பாஜக உடன்பாடு கூட 6 மக்களவை 10 சட்டசபை தொகுதி தான், அதுக்கு மேலே வந்து அவங்க போகல பிஜேபிக்கு. அதே போல் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து, அதாவது கட்சிகளே ஒதுக்கி அவங்களுக்கு பருப்பு வேகாதுங்கிற இடத்துல கொடுக்கறத வாங்கிக்கிறாங்க. அவங்க இப்போ வாங்கிட்டு அதுக்கு பிறகு ஜெயித்த பிறகு அவங்க ஜெயிச்சு வந்தால் அதுக்கு பிறகு கொடுக்குற தொந்தரவுல இவங்க தான் மேஜர் ஆவாங்க. மகாராஷ்டிராவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கோவாவில் என்ன பண்ணாங்க, மத்திய பிரதேசத்தில் போன தடவை என்ன செஞ்சாங்க, இதைத்தான் செய்வாங்க. இப்போ ஆந்திராவில் எப்படி சார் நிலைமை? ஆந்திராவில் வந்து யாருக்கு வாய்ப்பு? அதாவது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வாய்ப்பு இருக்குதா தான் சொல்கிறாங்க. இப்போ அங்கே வந்து ஆந்திராவை பொறுத்தவரை இவர் பிஜேபியோடு நம்ம சந்திரபாபு நாயுடு கூட்டணி வச்சுருக்காரு. அங்கே உள்ள கள நிலவரம் முழுமையாக நமக்கு வந்து தெரியலை. ஆனாலும் ஜெகன்மோகன் ரெட்டி மீது அவ்வளவு அதிருப்தி இருப்பதாக தெரியலை. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.